பார்க்கறது வந்து பிசினஸ் பார்க்குறோம், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம 8.2 தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் செஞ்சோம். நவ் வி டு த செகண்ட் ஒன். யூ ஆர் கிவன் எ டை இஸ் த்ரோன் ட்வைஸ். ஒரு டை வந்து ரெண்டு முறை வீசுறோம். நம்ம ஏற்கனவே வி ஹவ் லேர்ன்ட் இன் ஸ்ட்ரென்த் டென்ஸ்டண்டே ட்வைஸ் அப்படின்றப்ப என்ன வரும், 1-1, 1-2 எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல 6-6 அப்படின்னு வந்துட்டு டோட்டலா எவ்வளவு இருக்கும், நமக்கு 36 இருக்கும் இல்லையா. என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 36. அண்ட் யூ ஆர் கிவன் the sum of the numbers. அந்த மாதிரி வீசுறப்போ the sum of the numbers appear is 6. அதாவது இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 6 அப்படின்னு வரும். ஸோ ஸோ அந்த மாதிரி நம்பர் நமக்கு என்ன இருக்குது, சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்பியர் இஸ் 6 அப்படின்றப்போ 1-1, 1-5 வருமா, 1-5 ஆட் பண்ணால் 6, தென் 2-4, தென் 3-3, தென் 4-2, தென் 5-1, இவ்வளோதான் சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ PFB ஃபார்முலா என்ன, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு, 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ 5 என் ஆஃப் எஸ் 36. அடுத்தது 4 அப்பியர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். 4 நம்பர் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ்னா ஒரு டைம் இருக்கலாம், மோர் தென் ஒன் டைம் இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படின்னாவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதனுடைய கண்டிஷனே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அட்லீஸ்ட் 4 வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்துருக்கணும். அட்லீஸ்ட்ங்கிறப்போ ஒரு 4 இருக்கலாம் அல்லது 2 4 இருக்கலாம் அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி வரப்போ 1-4 வருமா, வென் யூ த்ரோ எ டை ட்வைஸ், 4 அட்லீஸ்ட் ஒரு 4 வரணும் அப்படிங்கிறப்போ 1-4, தென் நெக்ஸ்ட் வந்து 2-4, தென் 3-4, தென் 4-4 வரலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸுங்கிறப்போ 2 4 வரலாம். Then 5-4, then 6-4. இது நம்ம அப்படியே திரும்பி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும், 4-1, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இது நமக்கு வந்து அவ்வளோ அவசியம் இல்லை. இங்க என்ன கேட்டிருக்கோம்னா, அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் போய் கண்டுபிடிக்கணும். இதுல வரக்கூடிய இருக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன, காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எது எது இருக்குது, இங்க 2-4, இந்த இடத்துல 4-2. இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா, திருப்பி என்ன வரும், 4-2, தென் 4-3, 4-4 வந்து காமன், தென் 4-5, தென் 4-6. இதில் நம்ம காமன் மட்டும் எடுத்துக்கிறோம், 2-4, தென் 4-2. ப்ரௌன் பண்ணது ரெண்டுலேயுமே இருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, 2-4, தென் 4-2, இது வந்து காமனாக இருக்கு. அப்போ என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்களா, இதுல கார்டன் நம்பர் என்ன, 2. ஸோ 2/36, 2/36 எல்லாமே புரிய ரொம்ப ஈஸியானது தான், அதனால ரொம்ப ரொம்ப ஸ்டெப் வேண்டியது. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட் இஸ் ஆஸ்ட் இன் த கொஸ்டின், 4 ஷுட் பி அப்பியர்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம என்ன வச்சுட்டோம், ஏ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நம்ம ஈவெண்ட் ஏவை 4 வந்து 4 ஷுட் பி அப்பியர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்னதுன்னா ப்ராபபிலிட்டியாக நம்ம என்ன இந்த ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், இதுதான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இந்த ஹெடி, இதுக்குரிய ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. இதுக்கு பேர் என்னன்னா கிவன் பி, அதாவது எதோட தான் கண்டுபிடிக்க போகிறோம், 4 அட்லீஸ்ட் இந்த ஏ இருக்குல்லையா, இது ஏற்கனவே எழுதிக்கிறோம், 4 அப்பியர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு கொஸ்டின்ல தேவை. வி அப்படிங்கிறது கிவன், எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம், இந்த 5 ஈவெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, சாரி இந்த 1-5, 2-4, 3-3, 4-2, 5-1, இதோட கண்டிஷன் என்ன, ஆட் பண்ணால் 6, ஆட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் 6. ரொம்ப டீட்டெயிலெல்லாம் எழுத முடியல. இது வந்து 4 அப்பியர் ஆகணுங்கிற கண்டிஷன், எதுலேருந்து அந்த 4 அப்பியர் ஆகணும் நம்ம எடுக்கிறோம், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 5 இருக்கு இல்லையா,
இதுல இருந்து நம்ம எழுதணும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோ அது அந்த கேட்ட ஈவெண்ட் வந்து எதுல இருந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஒரு பேக் மாதிரி அந்த பேக்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு இந்த இடத்துல கீழே தரக்கூடியது. பீங்கிறது ஃப்ரம், அதாவது கீழே வர்றது ஃப்ரம், அதுல இருந்து அந்த ஈவெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். இந்த மேனர்கள் வந்து நம்ம கொஸ்டின்ல கேட்கப்பட்டது அப்படின்னு. இப்ப இதனுடைய பாடம் வந்து ரொம்ப டீப்பா போகமாட்டா, ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டதுனால ரொம்ப டீட்டெயிலா இது எதுவுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்டெப் எல்லாமே நீ அப்படியே மறந்துரு, நமக்கு இதுல இருந்து மட்டும்தான் நீ பாக்குற. பி ஆஃப் ஏ இவன் பி அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 2 இல்லையா, சோ 2 பை 36 பை பி ஆஃப் பி கதனே நம்ம ஆட் பண்ணா 6 னு வருது இல்லையா, மொத்தம் எத்தனை இருக்கு 5 பிராக்கெட் இருக்கு, சோ 5 பை 36, சோ இத கேன்சல் பண்ணா தி ஆன்சர் இஸ் 2 பை 5. சோ இந்த பாக்ஸ் மட்டுமே ஞாபகம் வச்சினா போதும், எக்ஸாம் இதையெல்லாம் நீயாவே எழுதிடலாம். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதில் வரக்கூடிய கொஸ்டினுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுறேன், இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஒரு ட்ராவலிங் டைமோ இல்லை வீட்டில் ஒர்க் பண்ணிட்டோ இது அப்படியே நீ இந்த இதை மட்டும் மனசில் வச்சுட்டு கோத்ரூ பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்ததுன்னா வாட் யூ திங்க், யூ ஆர் கிவன், யூ ஆர் செலக்டிங் த நம்பர் 4. அப்போது மொத்தமே ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது, அதாவது ரெண்டுக்கும் காரணம் இருக்கு. இந்த நீளமா எழுதிட்டு இல்லையா, இதுக்கும் அந்த ஆட் பண்ணா 6 வருது இல்லையா, அதுக்கும் காரணம் இருக்கிறது ரெண்டே சான்ஸ் தான். ஸோ 2 பை டோட்டல் நம்பர் வந்து 36, தென் 5 பை 36 எதுல இருந்து எடுக்கிறோம், இந்த 5 பிராக்கெட் போட்டு கொடுத்தா இதுல இருந்து செலக்ட் பண்றோம். அப்ப இதை கீழே போட்டு கேன்சல் பண்ணிடலாம், ஆன்சர் வந்து 2 பை 5. ஸோ தேங்க்யூ.